அண்மை செய்தி. குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன. அண்மை செய்தியை பார்க்கிறோம். குரூப் ஒன் முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னில் காலியாக உள்ள 90 பணியிடங்களுக்கு 100,000-க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதிய நிலையில் அந்த தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவு வெளியாகியிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, கூடுதல் விவரம் என்ன? குரூப் ஒன் முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகியிருக்கு. பிரியதர்ஷினி, எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிஎஸ்சி அண்மையில் நடத்திய குரூப் ஒன் முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகளை தமிழ்நாடு தேர்வுகள் ஆணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி, தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. முன்னதாக இந்த தேர்வின் முடிவுகள் இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்த்த நிலையில், அதற்கு முன்னதாகவே பிற்பகலிலேயே தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வை பொறுத்தமட்டில் கடந்த ஜூலை, அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி தேர்வுகள் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மையங்களில் நடத்தப்பட்டது. 90 பணியிடங்களுக்கு 1.59 லட்சம் பேர் முழுமையாக தேர்வுகளை எழுதினார்கள். முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற இருப்பவர்கள் அடுத்ததாக வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சென்னையில் இருக்கக்கூடிய மையத்தில் நடைபெறும் முதன்மை எழுத்து தேர்வில் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த தேர்வு நடைபெற்ற 50 நாட்களுக்குள் உள்ளதாகவே இந்த தேர்வு முடிவை தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை அண்மையில் அதன் தலைவர், புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டார். உடனுக்குடன், அதாவது எவ்வளவு விரைவாக தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட முடியுமோ அவ்வளவு விரைவாக நாங்கள் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவோம். காலி பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டுக்குள் 1.5 லட்சம் பணியிடங்களை நிரப்புவோம் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.